Hi, hello, vanakkam. Welcome to Rose Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வெஜிடபிள் பிரியாணி. வாங்க இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன், 8 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்டார் அனஸ் இல்லனா இத வந்து அண்ணாச்சி பூன்னு சொல்வாங்க, 1 ஸ்டார் அனஸ், 1 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பெரிய துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 எலுமிச்சம்பழம், 1 அரை கொத்து புதினா, 1 கொத்து கொத்தமல்லி, 8 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. பெருசாக எடுத்தீங்கன்னா 1 பெருசு 1 சின்னது, 1 10லேருந்து 1 15 குட்டி குட்டி பூ வர்ற அளவுக்கு காலிஃப்ளவர், 1 10-15 பீன்ஸு, 2 பெரிய கேரட், 3 உருளைக்கிழங்கு. இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை. வாங்க இப்ப நம்ம எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். அடிஷ்னலா நம்மளுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. மிளகா பொடி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, காரத்துக்கு நீங்க எவ்வளவு காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இதுல பூண்டு, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு தேங்காய், அந்த 1 டேபிள் ஸ்பூன் சொன்ன தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் அரைச்சி வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பிரியாணியை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். முதல்ல 1 பெரிய சட்டி எடுத்துக்கோங்க, ஹெவி பாட்டம் பேன். கொஞ்சம் சூடானவனையும் 1 குழிக்கரண்டி எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், நெய் வேணாந்தவங்க நீங்க எண்ணெயே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹீட் அப் ஆகட்டும். நீங்க ப்ரொபோர்ஷனேட்டாவும் எண்ணெயும் நெய்யும் நீங்க போட்டுக்கலாம், வேணும்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் பிரிஞ்சி இலை, 1-2 ஏலக்காய், 1-2 ஸ்டார் அனஸ், 1-2 பட்டை, 1-4 கிராம்பு, இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தை 1 ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன், பொடியா சாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது நல்லா பொரிஞ்சோடனையும் ஒரு லைட் கோல்டன் பிரவுன் வரைக்கும் நீங்க வதக்குனீங்கன்னா போதும், ரொம்ப தேவையில்லை. ஓகே, இப்ப ஆனியன் கரெக்டா அந்த லைட் கோல்டன் பிரவுன் வந்துருச்சு. நம்ம இப்ப அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்டை இப்ப நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இது கொஞ்சம் குக் ஆனவனையும் அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ண போறோம். இது குக் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு குக் ஆயிரும். ஓகே, இப்ப பாருங்க நல்லா இந்த மசாலா குக் ஆயிடுச்சு, எண்ணெய் கக்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் உங்களுக்கு மெயினான சைன் இந்த மசாலா குக் ஆயிடுச்சுன்றது. இப்ப நம்ம இதுல தக்காளி ஆட் பண்ண போறோம். தக்காளியோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்,
கண்டிப்பா அதுல salt ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான salt ஆட் பண்ணுங்க. ஏன்னா salt ஆட் பண்ணீங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் அப் ஆயிரும். அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், எங்க வீட்டுல நல்லா காரம் சாப்பிடறதுனால நான் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கேன். ஏற்கனவே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பச்சை மிளகாயும் அரைச்சு போட்டிருக்கோம். சோ உங்க வீட்டுல காரம் சாப்பிடாதவங்கனா மிளகாய் பொடிய கூட நீங்க கட் பண்ணிடலாம். ஓகே, இப்ப இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்ப இதோட நானு கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவையும் வெட்டி வச்சிருக்கத ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணி இப்ப நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல இத நம்ம குக் பண்ண விட போறோம். லைட்டா வாட்டர் வேணா ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அதையும் ஒரு ஒரு 70% தான் நம்ம குக் பண்ண போறோம். ஏன்னா நம்ம அரிசி போட்டு குக் பண்ணும் போது மிச்ச ரிமைனிங் 30% ஆஃப் த வெஜிடபிள்ஸ் குக் ஆயிரும். ஃபுல்லா குக் பண்ணிட்டு அரிசி போட்டீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃபுல்லா உடஞ்சு போயிடும். ஓகே, இப்ப பாருங்க மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு, எண்ணெய் நல்லா கக்கி இருக்குது உங்களுக்கு தெரியுது. சோ இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போறோம். கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம். பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரை கரெக்டா இன்னும் ஒரு இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறம் கடைசியில காலிஃப்ளவர் ஆட் பண்ணுங்க. ஏன்னா காலிஃப்ளவர் டக்குன்னு உடஞ்சிரும். மிச்சம் இருக்கிறேன், கட் பண்ணியிருக்கிறேன் மின்ட் கொரியாண்டர் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் மின்ட் கொரியாண்டர் நல்லா சுருண்டு சுருண்டு வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி. இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். அந்த இதெல்லாம் குக் ஆகட்டும். இப்ப நம்ம இத நல்ல ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 70% குக் ஆக இப்ப நம்ம விட போறோம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சீங்கன்னா அப்படியே அழகா அதே இதுலயே ஸ்டீம் ஆயிரும், ரொம்ப தண்ணியும் விடாது. ஓகே, இப்ப ஃபியூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் குக் ஆயிருக்கான்றத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க 70% நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிட்டு இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். இங்கே லெமனும் யூஸ் பண்ணலாம், லைமும் யூஸ் பண்ணலாம். லைம் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நான் லைம் யூஸ் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ண போறோம், இதுக்கு தேவையான தண்ணி. சோ நான் 2 கப் ரைஸ் எடுத்தேன். சோ அதுக்கு 4 கப் வாட்டர். நம்ம 4 கப்னா 4 கப்ஸ் எக்ஸாக்டா வேண்டாம், கொஞ்சம் அதுல வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி கம்மியா ஊத்திக்கோங்க. ஏன்னா நம்ம இதுல இருந்தே கொஞ்சம் தண்ணி விடும், அது குக் ஆகும் போது
ரொம்ப அதிகமாக ஊற்றணுமோ இல்லை கரெக்ட் அளவு ஊற்றணுமோ ரைஸ் பேக் பிரேக் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க தண்ணியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்க சும்மா ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் ரைஸ் ஒட்டாம அழகா வரும். சோ தண்ணி கொதிச்சோடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ண போறோம். ஓகே, இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்ப அரிசியை ஆட் பண்ண போறோம். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸில் தண்ணியை ஃபுல்லாக இப்போ அது நல்லா அப்சார்ப் பண்ணிடும். ஒரு 90% தண்ணியை அப்சார்ப் பண்ணதுக்கப்புறம் நம்ம தம் பண்ண போகிறோம். தம் நீங்கள் வந்து ரைஸ் பிரியாணியை வந்து எப்படினாலும் நீங்கள் தம் பண்ணலாம். அடுப்புலேயே வச்சு ஸ்லோ ஃபயரில் போட்டு அலுமினியம் ஃபாயில் ரேப் போட்டு பண்ணலாம், இல்லைன்னா மாவு சுற்றி இது பண்ணி நல்ல டைட்டான லிட் அது மேலே வச்சு அப்படியும் தம் பண்ணலாம், இல்லைன்னா அதுக்கு மேலே கங்கு போட்டு அப்படியும் நீங்கள் தம் பண்ணலாம். நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவனில் தம் பண்ண போகிறேன். அவனை வந்து நான் ஒரு 180 degrees ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். இது ரெடி ஆனவுனையும் நான் இப்போ அவனில் தூக்கி போட்டுருவேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணலை அவனில் வைக்கணும்னு நீங்களும் விரும்புனீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும், ரைஸ் ரெடி ஆகுறதுக்கும் நீங்கள் அவனில் போடுறதுக்கும் சரியா இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க 90% மேல நல்ல தண்ணி ஃபுல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து தம் பண்ண போறேன். அலுமினியம் ஃபாயில் போட்டு அவன்ல தூக்கி இப்ப நான் தம் பண்ண போறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். ட்ராப் பண்ணி ஒரு 20 to 25 minutes அதுக்கு மேல உங்களுக்கு தேவைப்படாது. குக்கர்ல வைக்கிறவங்க குக்கர்ல இந்த ஸ்டேஜ்ல மூடி போட்டு ஒரு ஒரு விசில் வர்ற அளவுக்கு நீங்க விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கணும் குக்கர் ப்ரெஷர் குக்கர்ல வைக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது நான் அவன்ல வைக்கிறதுனால இதுக்கு மேல நம்மளுக்கு தண்ணி இருந்ததுன்னா கொழ கொழான்னு நிற்கும் அவன்ல நின்னா. இது கரெக்டா இருக்கு. இப்ப நான் அவன்ல வைக்க போறேன். ஓகே, இப்ப 25 minutes ஆயிடுச்சு, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம். நல்லா அழகா ஒட்டாம பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் உடையாம வந்திருக்குது. ஸோ தான் ரொம்ப முக்கியம். நீங்களும் இப்ப இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.